திருமதி எம்சிஎஸ் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை முதல்ல வரவேற்போம். திருமதி எம்சிஎஸ் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் அவர்களை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளையின் ஒருங்கிணைந்த ஜூம் இணைப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகமும் செய்து கொள்வோம். அம்மா வந்து மனவக்கலையின் பேராசிரியராக சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக தன்னை இணைத்து வேதாத்திரியத்தை உயர்த்தி கொண்டு இருப்பவர் என்பதில் கூறிக்கொள்வதற்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அளித்துள்ளார்கள். அவர்களை பற்றி கூறும் பொழுது வேதாத்திரியத்தில் கல்வி என்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது சாமிஜியினுடைய ஆழியாரில் சாமிஜியினுடைய நேர்பார்வையில் துவங்கப்பட்டது விஷன் டிப்ளமோ என்கிறது. அதில் வந்து சாமிஜியை ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துவாங்க. அதில் முதல் பேட்சில் கலந்துக்கிட்ட பெருமை அம்மாவுக்கு உண்டு. அம்மா சிறப்பாக அதில் முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சாமிஜியினுடைய பாராட்டுதலையும் பெற்றவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சென்னை மண்டல தலைவராக இருந்த பேராசிரியர் திரு சுந்தரம் ஐயா அவர்களினுடைய மகள் என்பதும் பெருமைக்குரியது. அவ்வளவு சிறப்பான ஒரு குடும்பம் மணவளக்கடை குடும்பம். இவர்களுடைய கணவரும் வந்து பேராசிரியர். மிக சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள். தலைவர் சென்னை மண்டல தலைவர் சுந்தரமையாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர். அவர்களுடைய தொண்டை தன்னுடைய தொண்டாக மாற்றி மிக மிக சிறப்பாக தொண்டாற்றி கொண்டே இருப்பவர் நமது எம்சிஎஸ் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். அவர்களை இன்றைய சிந்தனையாக வேதாத்திரியத்திலிருந்து அடையாளம் என்கிற தலைப்பில் வந்து சிந்தனையாற்ற அன்போடும் மதிப்போடும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க. குருவே துணை. அனைவருக்கும் இனிய கனிவான பணிவான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உன்னில் நான் லயமாகி விழிப்பின் உந்தன் உறவினிலே பெரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகு பேரறிவு அவ்வப்போது மின்னல்லது போல் காட்டுகின்ற வழி மதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாயுள்ளேன். வாழ்க வளமுடன். மிக்க நிறைவான ஒரு தருணம் இந்த நிகழ்வில், இந்த காலை அமர்வில் உங்க அனைவரோடும் கலந்துக்கிறதுலையும் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது, அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது. இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிற தலைப்பு அடையாளம். அடையாளம்ன்ற தலைப்பை ஒட்டிதான் சிந்திக்க இருக்கிறோம். இதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க கூடவே அதோடவே ஃபாலோ பண்ணலாம். அடையாளம்,
எல்லாமே பார்த்தோம்னா இந்த அடையாளத்தை நோக்கிதான் நம்மளுடைய வாழ்க்கையே நகருது. பொதுவா அப்படிதான் இருக்கு. நம்ம பாக்குறோம் இப்ப பாருங்க, இந்த அமர்வுல நான் கலந்துக்கிறதுக்கு நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஐயா அவங்க அறிமுகம்னு சொல்லி நிறைய குறிப்புகள் கொடுத்தாங்க. அது அத்தனையுமே ஒவ்வொன்றுமே ஜெயலட்சுமி அப்படின்ற தனி நபருக்கான ஒரு அடையாளம் தான். இது ஒரு அடையாளம்னு சொல்றதை விட பல அடையாளங்கள், என்னென்ன அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து முன்வைக்கிறாங்க. எதுக்காக இந்த அடையாளம், அதுதான் கேள்வி. நமக்கு நம்ம ஃபோக்கஸ் எதுல ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அடையாளங்கள் எதற்காக அவசியமா இந்த அடையாளம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அடையாளத்தை நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் போது ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஐடென்டிட்டி, அப்ப எங்கெல்லாம் நம்ம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்றோம், ஐடென்டிட்டியை கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத அடுத்த கேள்வி. அடையாளம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதா, அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கறது. சோ ஆக்சுவலி நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பயணம் இந்த அடையாளங்கள்ல இருந்து விடுபட்டு அடையாளமே தேவையில்லாத அடையாள அற்ற ஒரு நிலைக்கு நம்ம போகணும். அதுதான் முக்கியம், அது அதுதான் நம்மளுடைய சாரம், நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் பயணம் எல்லாமே அதற்காக தான். சோ பார்ப்போம் அடுத்த ஸ்லைட் போல. அடையாளம் பாருங்க, எங்கெல்லாம் நம்ம அடையாளத்தை பயன்படுத்துறோம். முதல்ல எங்கிருந்து தொடங்குது நமக்கான அடையாளம்ங்கிறது, பேசிக்கா தொடங்கிறது நம்மளுடைய பெயர்ல இருந்து. ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றோம் பாருங்க. இதுல இப்போ நமக்கான அடையாளத்தை சொல்லும் பொழுது முதல்ல பேர் எம்சிஎஸ் ஜெயலட்சுமி அப்படின்னு, அதுதான் நமக்கான நாம ரூபம் இருக்கு இல்லையா. நாம் இந்த ரூபத்துக்கான நாமம் அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் அடையாளமா நம்மளோட வந்து இணைஞ்சுக்கு. இந்த சோ அண்ட் சோ அந்த தனி நபரோட ஒரு முதல் அடையாளமா வந்து இணையிறது அதுதான். அடுத்தது போல இப்போ நம்ம பாக்குறோம், இப்போ காலங்கள்ல சமீபமா ஆஃப்டர் இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு அப்புறமா டிஜிட்டல் இந்தியான்னு வந்ததுக்கு அப்புறம், இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறது மொத்தமா எல்லாம் சேர்ந்த ரேகை மாதிரி இருக்கு. அப்ப நமக்கான அடையாளங்கிறது தனித்துவமான அடையாளங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ரேகை. அண்ட் தட்ஸ் வை நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை அடையாளமாக வைக்கிறோம். ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய மொபைலை நம்மளுடைய பர்சனல் மொபைலை ஆக்சஸ் பண்ணால் கூட அது ஐடென்டிட்டி கேட்குது ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ். நம்ம தானான்ற அடையாளத்தை அந்த டிவைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, கருவி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐடென்டிட்டியை கேட்குது. அப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை அடையாளமாக நம்ம கொடுக்குறோம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு தானா இல்லை சம் பாஸ்வேர்ட்ஸை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம், செட் பண்ணி வைக்கிறோம். இதில் ஈஸியஸ்டான அடையாளம் எதுனா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ரேகை தான். ஸோ நம்மளத ஸ்கேன் பண்ணிடுச்சு அப்படின்னா சென்சாரில் நம்ம போய் இதை நம்ம கிளீன் பண்ணோன்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்மளது தானாங்கிறத அதை செக் பண்ணிட்டு நம்மளை உள்ள ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். நம்ம கையிலேயே வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய டிவைஸில் நம்ம எப்படி நம்மளுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது தொடக்கம். இது மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பலவேறு தருணங்களில் பலவேறு இடங்களில் இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது போலாங்க, பல இடங்களில் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். சி திஸ் இஸ் தி பயோமெட்ரிக். வேலைக்கு போகிறோம், நம்மளுடைய கம்பெனிக்கு போகிறோம், இல்லை எங்கே நம்ம தொழில் இடங்களுக்கு போகிறோம்னாலும் இண்டஸ்ட்ரியானாலும் சரி, ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம், நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்க்கு போறது எதுவா இருந்தாலும் ஒர்க் பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா அங்க நம்மளுடைய அடையாளத்தை பதிவு செய்யறோம்.
அப்பதான் நம்ம உள்ள போக முடியுது. அதுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பயோமெட்ரிக் சிஸ்டம் சொல்றோம். இப்போ ரேஷனுக்கே இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்துடுச்சு இல்லையா? பயோமெட்ரிக் சிஸ்டம் மூலமா நம்ம நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டல் டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் இந்தியால இப்போதைக்கு இந்த அடையாளம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடியது திஸ் இஸ் தி ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் தி பயோமெட்ரிக் அப்ளிகேஷன். அடுத்தது போலாங்க. இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். இப்போ சமீப காலங்களில் டிஜிட்டல் இந்தியால ரொம்ப பரவலா இது இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? தட் இஸ் தி ஆதார், ஆதார் கார்டு. ஆதார் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு, ஏன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அன்றாட ருட்டீன் வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களோட எல்லாத்துலேயுமே இந்த ஆதாரை இணைச்சிடுறத பார்க்கலாம். அது இருந்தாதான் நமக்கு கேஸ் சப்ளை இருக்கும். ஆதாரோட நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை இணைக்கிறது, பேன் டேக்ஸ் இன்கம்க்கான ஐடி விஷயங்களை இணைக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை. அதனால தான் அது பேரு ஆதார் கார்டுன்னு வச்சுட்டாங்க. ஆதாரம், எனக்கான ஆதாரம், என்னுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் அப்படின்னு. உண்மையிலே இதுதான் ஆதாரமா? பார்ப்போம். ஸோ ஏன் அத ஆதாரம்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய ஆதாரம் வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? டே டு டே ஃபங்க்ஷனிங்கே கேஸ் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை, குக்கிங் கேஸ் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு, பேங்க் டீலிங்ஸ் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஸோ இப்படி அனைத்து விஷயங்களையும் நினைச்சு இதற்கு பேஸா கொள்வதுனால இதை ஆதாரம், ஆதார் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது ஒரு முக்கியமான அடையாளமா மாறிடுச்சு, அடையாளத்துக்கான ஆதாரமா மாறிடுச்சு. அடுத்தது போலாம். மெதுவா நம்ம அடுத்ததுக்குள்ள மூவ் ஆகுறோம். பயோடேட்டா, ரெசியூம், பயோடேட்டா அப்படின்னு சொல்றோம். கரிக்குலம் வைட்டி அப்படின்னு சொல்றது உண்டு ஆங்கிலத்துல. இந்த பயோடேட்டா இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் குறிப்பையும் இது கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள நுழையும் போது, என்ட்ரி ஆகும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம், இட் இஸ் அட்மிட், நம்ம இந்த ஜூம் இணையதளத்துக்குள்ள நுழையணும்னா கூட ஹோஸ்ட் கிட்ட அட்மிட் பெர்மிஷன் கேட்கும். கேட்டுட்டு ஹோஸ்ட் அட்மிட் பண்ணாதான் நம்ம உள்ள வர முடியும். ஸோ அப்போ அங்கே என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டியா. அப்போ இந்த ஐடென்டிட்டி கிளாரிஃபிகேஷனுக்காக, வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மெயில் ஐடியையோ நம்மளுடைய ஃபோன் நம்பரையோ நம்மளுடைய ஏதோ ஒரு குறிப்பு அடையாளத்துக்கான விஷயத்த நமக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நம்மளை உள்ள அலோவ் பண்றாங்க. பொதுவா இது இஸ் ஆல்சோ ஃபார் தி செக்யூரிட்டி பர்பஸஸ். அந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் நமக்காக நம்ம அடிப்படையில இப்போ காலத்துல டிஜிட்டலைஸ் ஆயிருக்கிறதுனால செய்ய வேண்டியதான் இருக்குது. இந்த பயோடேட்டா ஆர் தி ரெசியூம் நம்ம பார்த்தோம்னா, இதுல எல்லாமே இருக்கும். நம்மளுடைய பெயர்ல தொடங்கி நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எல்லாமே இது எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம போய் என்ன பரிச்சயப்படுத்திக்க வேண்டியது இருக்குங்கும் போது அங்கே அது தேவைப்படுது. அண்ட் இந்த யூஷுவலாக என்ன சொல்வோம்னா, இந்த பயோடேட்டா எவ்வளவு லென்த்தியாக இருக்கோ, அதாவது எவ்வளவு பேஜஸ் இதோட ஆட் ஆன் ஆயிருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இது வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், எந்தெந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், வாட் இஸ் மை ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், இதெல்லாம் குறிப்பு வளம். அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான நாலேஜும் இல்லை அதுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம அதிகம் காட்டும்போது, அண்ட் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம வச்சுருக்கும் போது அது ஆட் ஆனாக அமையுது. ஸோ இது ஒரு முக்கியமான அம்சமாக அமைஞ்ச போது நமக்கான அடையாளத்தை பறைசாற்றுவது, அப்படிதான் நம்ம சொல்லணும், இட் இஸ் ஜஸ்ட் அ டிக்ளரேஷன். ஸோ பறைசாற்றி கொள்வதில் முக்கியமான பங்கு வகிப்பது இந்த பயோடேட்டா. அடுத்தது போல
இது சுவாமிஜியினுடைய பாடல். நமக்கு சில பேருக்கு பரிச்சயமா இருக்கலாம், சில பேருக்கு புதிதாகவும் இருக்கலாம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். துறவிகளின் அறிவு நிலை பார்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. திறவுகோல் இல்லாமல் கூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன் பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின். இதுல பின்பகுதி, பாடலினுடைய பின்பகுதி, நம்மளுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அதை தெரிந்து கொள்வதை பத்தி சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் இதுக்கு முத்தாய்ப்பா எடுத்துக்கோம். நம்மளுடைய தலைப்பை ஒட்டி பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். பறவைகளினுடைய வசிப்பு, அதாவது சஞ்சரிக்கக்கூடிய களமா, பறவைகளின் சஞ்சார களமா இருக்கக்கூடியது ஆகாயம். பறவைகள் அதுலதான் ஊடுருவி போகுது, ஆகாயத்துக்குள்ளதான், ஆகாயத்துக்குள்ளதான் வாழுது பெரும்பாலுமான சமயம். அதாவது அது கூட்டுக்குள்ள வர்ற சமயங்களை தவிர, இறைக்காக அது ஒரு இடத்துல போய் நிற்கிற சமயத்தை தவிர, அது டிரான்சிட்டா யூஸ் பண்ணக்கூடியது, அதனுடைய பாஸ் பை மீடியமா யூஸ் பண்ணக்கூடியதுங்கிறது ஆகாயம்தான். ஆகாயத்திலேயே அது சஞ்சரிச்சாலும் ஆகாயத்துல அதனுடைய தடத்தை, அடையாளத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. இருக்கும், நம்ம நம்ம ரொம்ப சட்டிலா போனோம்னா அதை கூட நம்ம சென்ஸ் பண்ண முடியும். பட் ஜென்ரலி நம்மளுடைய சாதாரண புலனுக்கு அது தட்டுப்படுமானா இல்லை, இம்பர்செப்டபிளா தான் இருக்கு. அதே மாதிரிதான் துறவிகளின் அறிவு நிலை உயர்வை, துறவிகளினுடைய அறிவு நிலை, துறவுங்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதுலயும் இன்னும் அறிவு நிலை உயர்ந்தவங்களை இங்க கிட்டத்தட்ட நம்ம ஞானிகளை சொல்றாங்க சுவாமிஜி. ஞானத்துல மூழ்கினவங்களை, ஞானிகளை, தன்னிலை உணர்ந்தவர்களை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு. ஏன் கடினமாகுது அப்படிங்கிறது தான் இங்க ஹிடன் ஃபேக்டர், இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். ஏன் நம்ம ஞானிகளை அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை, பறவைகளின் காலடியை ஏன் நம்மால கேப்சர் பண்ண முடியறதில்லை, இதை நம்ம கேள்வியா வச்சுக்குவோம். சிந்தனையினுடைய நிறைவுல நம்ம இதற்கான கன்க்ளூஷனை பார்ப்போம். அடுத்தது போலாம், அடுத்தது ஸ்லைட். இங்க பார்த்தோம்னா இதுல காலடியினுடைய அடையாளம் இருக்கு. நம்ம காலடியினுடைய அடையாளம் ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்துட முடியும். மண்ணுல பதிஞ்சதுன்னா பளிச்சுன்னு தெரியும். அடுத்தது போல எங்கெல்லாம் நம்ம அடையாளத்துக்குள்ள, எங்கெல்லாம் அடையாளத்தை எடுத்துக்கொள்கிறோம், எங்கெல்லாம் அடையாளத்தை எடுத்துக்கொள்கிறோம், எதெல்லாம் எனதுன்னு இருக்கோ, எனது என்னுடையது அப்படிங்கும் போது அந்தந்த விஷயங்களோட நம்ம நம்மளை அடையாளப்படுத்தி கொடுக்கிறோம், அடையாளப்படுத்தி கொடுக்கிறோம். அப்படி இங்க பாருங்க, இந்த மைண்ட் என்னுடையதுங்கிறதுல சின்ன குழந்தையிலிருந்து இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது இதுதான். பெரும்பாலும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ், இண்டிபெண்ட் ஃபேமிலிஸ், தனி குடும்பங்களை அடிச்சு, இந்த தனி குடும்பங்கள்லயும் குழந்தைகள் பெரும்பாலும் ஒரு குழந்தை தான். இந்த ஷேரிங்ற கான்செப்டே தெரியறது இல்லை, எல்லாமே எனக்கு என்னுடையது அப்படிதான் இருக்கு. அதனால ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் கூட அந்த விட்டு கொடுக்கற தன்மை வர்றதில்லை. ரெண்டு குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகளே ஒரே குடும்பத்துல இருந்தாலுமே வர்றதில்ல. அப்போ என்னுடையது உன்னுடையது, இது என்னது உன்னது எடுக்காத அப்படின்னு அங்க அந்த பற்று, தனதுங்கிறது ரொம்ப பெருசா பெருசா நிக்கிறத நம்ம பாக்குறோம். அதுதான் இங்க ரொம்ப அழகா இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம். ரெண்டு குழந்தைகள்
இந்த விளையா ஒண்ணும் இல்ல, இந்த விளையாட்டு சாமான் தான் எல்லாருக்கும் எல்லாமும் இருக்குது. ஆனாலுமே அவ்வளவு சாமான வச்சிருக்கிற அந்த குழந்தைய, விளையாட்டு சாதனங்களை வச்சிருக்கிற குழந்தையே, அதை உன்னை ஏன் எடுத்துட்ட அப்படின்னு, இது என்னுடையதுன்னு கதறத நம்ம இங்க பாக்குறோம். ரொம்ப ரொம்ப டே இதுல நம்ம பார்க்கறத, இத இத ரொம்ப பரிச்சயமான ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு நிகழ்ச்சி இதை நம்ம பார்க்கறது சிச்சுவேஷன். இதை விட என்னன்னா, இப்ப பெரும்பாலும் இந்த குழந்தைகளை அடிச்சுக்கிறது எதுக்காகனா, மொபைலுக்காக. எனக்கு இந்த மொபைலை கொடு, இந்த சிஸ்டம் வேணும், டிவைஸ் வேணும், டிவைஸ் அடிக்ஷன் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கறோம். யா அடுத்தது போலாம். யா ஆமா, இவர் பாருங்க, சிஸ்டம் முன்னாடி இருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் அவரை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, நிறைய விஷயங்கள். ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும், அதான் அந்த கப், ரோல் கப் இல்லையா, அது அந்த இமேஜ் வந்து அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட். அண்ட் இந்த சைட் டாலர்ல இருக்கக்கூடிய ஒரு பொன் முடிச்ச பாக்குறோம், அண்ட் அது வந்து பொருள் செல்வம். இந்த சைடு நபர்கள் பெரும்பாலும் நம்ம அகப்பட்டிருக்கிறது, இல்லை நம்மளை அடையாளப்படுத்தி கொள்வது இந்த விஷயங்களை ஒட்டிதான். அதாவது தனது அப்படிங்கிற அடையாளங்கள்ல இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்தது இது இன்னொரு முக்கியமான அம்சம், நம்ம எங்க நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல பலவேறு, அதாவது ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க இதுல இருக்கிறாங்க. பார்த்தா தெரியும், லாயர், டாக்டர், ஒரு ஆடிட்டர், ஆத்தர், கான்ட்ராக்டர்ஸ், அதாவது பேசிக்ல இருந்து அப்படி பார்த்தோம்னா, தொழில் ரீதியா நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது. தொழில் ரீதியான்னு சொல்லும்போது அடிப்படை தொழில்கள், அடிப்படை தொழில்னு சொல்லும்போது நமக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன, உணவு உடை இருப்பிடம். இந்த உணவு உடை இருப்பிடத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறவங்க ஒரு வீவர்ல இருந்து, க்ளோத் வீவர்ல இருந்து, கார்மெண்ட் செக்ஷன்ல இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, சாப்பாடு உழவர்கள், ஃபார்மர்ஸ், அவங்க தான் அடிப்படை வசதியா கொடுக்கறவங்க, அடிப்படையா உணவு கொடுக்கறவங்க ஃபார்மர்ஸ், உழவர்கள். இந்த நம்ம தொழில் ரீதியா தர்ம ரீதியா நம்ம பிரிக்கும் போது பிரிப்போம் இல்லையா, தர்ம வர்ணங்கள் பிரிக்கிறோம், ப்ரொஃபஷன் வைஸ் பிரிக்கிறது தான் அந்த வர்ணங்கள். சூத்ரா, சூத்திரர்கள், வைஷ்யர்கள், சத்திரியர்கள் அண்ட் பிராமணர்கள், இப்படிதான் பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி கேட்டகரிஸ் தேவையில்லை, பட் அது ஒரு அடையாளம் தான். அதாவது எந்த வகையான ப்ரொஃபஷன்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோமோ அதை வச்சு நம்ம கேட்டகரைஸ், டோட்டல் சமுதாயத்தை கேட்டகரைஸ் பண்ணது. அந்த அந்த கேட்டகரிஸ்ல ஒன்றும் பேதம் ஒன்றும் இல்லை, ஆனா நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு விஷயம்ங்கிறத அந்த வேல்யூ பேஸ்ல கொடுத்தது தான் அதுவுமே. ஸோ இதுல நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். சரி, நான் ஒரு அப்படி நம்ம பார்த்தோம்னா, நமக்கு என்ன அடையாளம் பார்த்தோம்னா, ப்ரொஃபஷனை ஒட்டி ஒரு டீச்சரா இருக்கலாம், மனவளக்கலை பேராசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அடையாளமா அது துணிக்குது. நான் ஒரு அருள்நிதி அப்படின்னு சொன்னா அது ஒரு அடையாளப்படுத்திக்கிறோம். இத்தனை வருஷமா மனவளக்கலையில இருக்கிறோம், இது ப்ரொஃபஷனா இல்லைன்னா இல்லை, பட் இது ஒரு தனி ஒரு லைன், ஒரு சேனல், ஓகே, அதுலயும் கூட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். அதற்காக சொல்ல வந்ததுதான், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயரா இருக்கலாம், நமக்கு இப்போ காலத்துல இந்த கோவிட் டைம்ல நிறைய பேசிக் லெவல்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, கிளீனிங் வேலையில, தூய்மை சுகாதார நிலையில இருக்கிறாங்க, அது அடையாளம் தான். ஆமா, ஸோ ஹைஜீன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல, ஹெல்த் வெல்ஃபேர்ல இருக்கிறவங்க, இது எல்லாமே நமக்கான அடையாளம் தான். அடுத்தது போல பாருங்க, ஒரு கையில பொன்முடிச்சு, இன்னொரு கையில அதாவது இது இருந்தாதான் நம்ம மகிழ்ச்சியாவே இருக்க முடியுங்கிறது மாதிரியான ஒரு அடையாளம். அடுத்தது இது ஒரு அடுத்த ஒரு கட்டம், எப்படி நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற இந்த குரூப்பிங் நம்ம பார்க்கும்போது, ஒரு குழந்தை பிறப்பது முதல் தன்னுடைய இறுதி வரையும் வாழும் காலம் முழுவதும்
இந்த அடையாளம் மாறிட்டே இருக்கு, நிரந்தரமா இருக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இந்த இந்த ஒரு ஸ்லைட் மாறிட்டே இருக்கு. அதுல பலவேறு அடையாளங்களை சேர்த்துக்கிறோம். ஒரு குழந்தையா பிறந்ததுல இருந்து, குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா முதல் அடையாளம் நம்ம கொடுக்கறது தான் சொன்னேன், பெயர், பெயர் சூட்டுதல் தான் முதல் அடையாளம். அதற்கு முன்னாடியே ஒரு அடையாளம், இன்னார் இன்னாருனுடைய குழந்தை அப்படிங்கிறது அடையாளம். ஜெயலட்சுமி அம்மா நம்ம நமக்கு ரொம்ப பரிச்சயமான உலக சமுதாய சேவா சங்கத்தின் சென்னை மண்டலத்தினுடைய ஏற்கனவே இருந்த தலைவர் வி சி சுந்தரமையாவுடைய புதல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளம், அடையாளம் தான். அப்ப இன்னாருனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அங்கதான் தொடங்கி வைக்கிறாங்க இல்லையா. அதற்கப்புறமா பெற்றோர்னால பெயர் சூட்டப்பட்டு இப்படி அடையாளங்கள் சேருது 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 சேருது, ஏகப்பட்ட அடையாளங்கள் நம்மளுடைய இறுதி மூச்சு வரையும், முதல் சுவாசம் தொடங்குறதுல இருந்து இறுதி சுவாசம் வரையும் பாருங்க. அந்த குழந்தை தவழ ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துடுறோம். ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு மாணவன் மாணவின்ற அடையாளம், அதற்கப்புறம் ஒவ்வொரு கட்டம் நகரும் பொழுதும் பலவேறு அடையாளங்கள், அடலசன்ஸ் வரும்போது ஒரு அடல்ட் மாறிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு ஃபேமிலிக்குள்ள நுழையும் போது ப்ரொஃபஷன் நம்ம ஏற்கனவே பேசணும், ஒரு ஜாப்ல உள்ள போகும்போது அந்த ஜாப் ஓரியன்டான ஒரு அடையாளம், அண்ட் ஃபேமிலி செட்டப் ஆகும்போது ஒரு தகப்பனா மாறும் பொழுது ஒரு அந்த குடும்ப தலைவன் தலைவின்ற அடையாளத்தை தாண்டி இன்னும் ஆட் ஆன் ஆகுது, தாய் தந்தைன்ற பெற்றோர்ன்ற அடையாளம், அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்படி அடையாளங்கள் மாறி இந்த குழந்தைகள் திருமணமாகி அடுத்த கட்டம் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது தாத்தா பாட்டி முழுத்தாத்தா கொள்ளு பாட்டி வரையும் கூட பருவ காலங்கள் மாறுதலுடைய நம்முடைய வளர்ச்சியை ஒட்டி இவ்வளவு அடையாளங்கள் இருக்கு. அடுத்த ஸ்லைட் போலாங்கயா. இந்த ஸ்லைட்ல இந்த இந்த குரோத் மெச்சூரிட்டி அதெல்லாம் பாக்குறோம். ஸோ டோட்டலா கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒண்ணு குழந்தையா குழந்தை பருவம் பர்த் ஸ்டேஜ், அடுத்தது அடுத்தது இதுல யூத், யூத்ங்கிறது வாலிப பருவம், மெச்சூரிட்டி அந்த வாலிபத்திலே முதிர்ச்சி வரும்போது கிட்டத்தட்ட அது ஒரு மிடில் ஏஜ் ஸ்டேஜ், அதாவது 40 வயசை கடக்கும் போதுதான் ஜென்ரலா ஒரு மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறது பொதுவா இருக்கிறது, நாட் அது வந்து ஒரு ஆவரேஜா சொல்லக்கூடியது. அதுக்கு முன்னாடியும் அந்த அதாவது இது வந்து அஃப்கோர்ஸ் இது இன்டர்னல் மெச்சூரிட்டியும் சார்ந்ததுதான், அண்ட் அஃப்கோர்ஸ் ஓல்ட் ஏஜ் இது சார்ந்தும் நமக்கு அடையாளங்கள் இருக்கு. அடுத்தது போலாங்க. இவ்வளவு இவ்வளவுலாம் அடையாளங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதுல ஒண்ணு பற்றுதலை வச்ச அடையாளங்கள் பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் நமக்கு பற்றுதல் இருக்கு. இந்த பற்றுதலை ஒட்டியே எந்த தொழில இருக்கோமோ அந்த தொழில அதை சார்ந்து நமக்கு ஒரு பிடிப்பு, அதுல திடமான பற்றுதல் வந்துடுச்சுன்னா அடுத்தது எதுக்கு போகும்னா அதிகாரத்துவத்துக்கு போகும். சுவாமிஜி சொல்லக்கூடிய அதிகாரப்பற்றும் பொருள்பற்றும் அதை வச்சு மட்டும்தான் நம்மளுடைய அடையாளங்கள். டோட்டலா இவ்வளவு நேரம் பார்த்த அத்தனையுமே ரெண்டு பிரிவுகள்ல நம்ம அடக்கணும் அப்படின்னு சொன்னா அது அதிகாரமும் பொருளும், இதற்குள்ளதான் நம்மளுடைய அடையாளங்கள் அடங்கி இருக்கும். பட் நம்மளுடைய ரியல் அடையாளம் எது உங்கள் உங்கள் அடையாளம் தெரியுமா? அந்த ரியல் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த ரியல் ஐடென்டிட்டி, அப்சல்யூட் ஐடென்டிட்டி, இந்த ரியல் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் ஐடென்டிட்டிங்கிறது இப்ப என்னவெல்லாம் நம்ம பேசணும் சேர்த்துக்கிறோம், இந்த ஆட்-ஆன் ஐடென்டிட்டிஸ். இந்த ரியல் ஐடென்டிட்டிங்கிறது த கோர், அந்த ரியல் ஐடென்டிட்டிக்கு போறதுக்கு நம்ம போகணும், அதுக்கு போறதுக்கு ஏதாச்சும் தடையா இருக்கா, அது சாத்தியமா, அந்த ரியல் ஐடென்டிட்டிங்கிறது எங்க இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். உண்மையிலே நம்மளுடைய அடையாளம்ங்கிறது எது போலாங்க. அடுத்தது போல
பாருங்க. அப்பியரன்சஸ் மேக் இம்ப்ரெஷன்ஸ் பட் இட் இஸ் தி பர்சனாலிட்டி தட் மேக்ஸ் அன் இம்பாக்ட். ஸோ எது தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத விட நம்மளுடைய ஆன்மீக டெர்மினாலஜிஸ்ல சொல்லணும் அப்படின்னா தாக்கம்ங்கிறத விட ஊடுருவலை ஏற்படுத்தி உணர்வு ரீதியா மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றம்ங்கிறது ஒரு அழகான ஒரு வார்த்தை. இம்பாக்ட்ங்கிறத விட இதற்கு நம்ம சப்ஸ்டியூட்டா என்ன நம்ம பார்க்கலாம்னா, நம்ம இன்னும் அதை சாஃப்டன் பண்ணி பார்க்கலாம்னா, நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மாற்றத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்னல் கோர், த பர்சனாலிட்டி, அறிவாட்சி தரமும் ஆளுமை திறனும். அப்பியரன்ஸுங்கிறது வெளியில அவுட்டர் பெரிஃபரி, பட் தி இன்டர்னல் கோர் இருக்கு இல்லையா, தட் இஸ் தி பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி என்ன செய்யும்னா டோட்டலா நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். தி இன்டர்னல் அண்ட் தி எக்ஸ்டர்னல் டுகெதர் நம்ம புட்டப் பண்ணோம் அப்படின்னா அதான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டிய, அதான் சரியான வார்த்தை. ஆமா, இந்த ஒரிஜினாலிட்டிய காமிக்கக்கூடியது எதுங்கிறதோ அதுதான் நம்மளுடைய ரியல் அடையாளமா இருக்க முடியும். அடுத்தது போலாங்க, வாட் இஸ் பர்சனாலிட்டி? அப்ப பர்சனாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, வெளிப்புற தோற்றம் மட்டுமல்ல பர்சனாலிட்டி, உடல், உயிர், உயிரை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனம், இந்த மனதுல இருக்கக்கூடிய பலவேறு அம்சங்கள், அதுதான் நம்ம பார்த்தோம். எப்படி இந்த மனம் செயல்படுது, எப்படி எல்லாம் மாறுது, த ஆட்டிடியூட்ஸ், த பிஹேவியர், அடுத்த ஸ்லைட்ல அது இன்னும் விரிவாவே இருக்கும். அடுத்த ஸ்லைடு போலாம் பாருங்க. த தாட்ஸ், எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாட்ஸ்ல இருந்து தான் ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ்ல இருந்து பிஹேவியர்ஸ், பிஹேவியர்ஸ்ங்கிறது வெளியில நம்ம எப்படி, அதாவது இந்த எண்ணம் தான் சொல்லாகுது செயலாகுது, அவ்வளவுதான். அதுதான் இந்த இந்த ஸ்லைட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்ன மாதிரியான நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கோ, நம்மளுடைய அகம் எப்படி இருக்கோ, அதற்கு தக்கவாறு நம்மளுடைய உணர்வுகள், அந்த உணர்வுகளுக்கு தக்கவாறு வெளிப்பாடு, குணங்களும் செயல்களும். இது நமக்கு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட நம்ம இதை சொல்லிடுவோம். அதனால இதுல ஒண்ணும் பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவையில்லை, அதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் இந்த ஸ்லைடு. அடுத்தது போடலாம் பாருங்க. த ரியல் ஐடென்டிட்டியை நம்ம தேட ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுடைய ரியல் முகம் தெரியும். பாருங்க, டோட்டலா இருக்கிறது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கு இந்த சைட்ல, டு தி லெஃப்ட். நம்மளை தேடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து அந்த ரியல் ஐடென்டிட்டியை எடுத்து பிரிச்சிடலாம், பிரிச்சு ஹூஆம்ஐங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், த ரியல் செல்ஃப நம்ம பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் வேர் வி ஆர் அப்ரோச்சிங். அடுத்தது போலாம், இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி. இங்க இதை நம்ம வந்து த மேக்னிஃபைங் கிளாஸ், மேக்னிஃபைங் கிளாஸ் தான் அது. அப்படி மேக்னிஃபை பண்ணி நம்ம பார்க்கணும், உண்மையிலே பார்க்கணும். எதை பார்க்கணும், வெளியில இருக்கிற பல விஷயங்களையும், வெளியில இருக்கிற பலதையும் தான் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த மனதினுடைய இயல்பு அதுதான். ஸோ அதை கொஞ்சம் உள்நோக்கி திருப்பி, உள்திருப்பி, உள்முகமாக்கி நாம நம்ம நம்மளை மேக்னிஃபை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி புலப்பட ஆரம்பிக்கும். அடுத்தது போலாம், யா இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்மளுடைய செல்ஃப் கான்செப்ட். செல்ஃப் கான்செப்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா கான்செப்ட்னு சொல்றோம் இல்லையா, இது இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லும் போது கான்செப்ட் சொல்லுவோம். அப்போ இங்க எதை நம்ம கான்செப்டா பாக்குறோம்னா, என்னையே நான் கான்செப்டா பாக்குறேன், வெளியில இருக்கிற எந்த விஷயத்தையும் இல்லை, பட் நான் என்னையே ஒரு முக்கியமான அம்சமா, ஸோ என்ன வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிற ஒரு கட்டம் தான் இந்த செல்ஃப் கான்செப்ட்ங்கிறது. ஸோ மத்தவங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கிறத தாண்டி, நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன், என்னை பற்றி என்ன புரிதல் எனக்கு இருக்கு, த ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், என்னை பற்றி முழுவதுமாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறது தான் இந்த செல்ஃப் கான்செப்ட். அதுல ரொம்ப முக்கியம் ஸ்டார்ட் ஆகுறது செல்ஃப் இமேஜ். என்ன பத்தின இமேஜ் எனக்கு என்ன இருக்கு, நான் என்ன எப்படி கணிச்சிருக்கிறேன்,
அண்ட் என்ன வேல்யூ எனக்கு கொடுக்குறேன், தி செல்ஃப் வர்த், என்ன வேல்யூ எனக்கு கொடுக்குறேன். அண்ட் இதை வச்சு அகைன் அந்த செல்ஃப் இமேஜில் என்னவாக நான் ஆக விரும்புகிறேன், இப்போ என்னவா இருக்கிறேன், எவ்வளோ வேல்யூ கொடுத்துட்ருக்குறேன், நான் என்னவாகணும். இதில் அழகாக நம்மளுடைய நான்யார் தத்துவத்தையும் தன்னிலை உணர்தலையும் நம்மளுடைய இன்ட்ரோஸ்பெக்ஷனையும் அகத்தாய்வையும் தற்சோதனையும் அண்ட் வாழ்வின் நோக்கம் நம்மளுடைய ஆத்ம பயணத்தையும் இதில் அடக்கிடலாம். வாழ்வினுடைய நோக்கம் நமக்கு தெரியும், பிறவியினுடைய நோக்கம் அத்தனையும் இந்த செல்ஃப் கான்செப்டுங்கிற இந்த ஒரு ஸ்லைடுக்குள்ள நம்ம அடக்க முடியும். அடுத்தது போலாங்க. த த்ரீ கான்செப்ட்ஸ் ஆஃப் தி செல்ஃப் காம்போனன்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்செப்ட் நம்ம இப்போ அதை பார்த்தது தான். த செல்ஃப் இமேஜ், த ஐடியல் செல்ஃப், என்ன ஐடியல் செல்ஃப் இருக்கு, இந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது தான் அந்த வேல்யூ. நான் எனக்கு என்ன வேல்யூ கொடுக்குறேன், ஹி இஸ் அன் எஸ்டீம்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம யாரை ரொம்ப வேல்யூ பண்ணுறோமோ, ஒரு ஒரு நம்மளுடைய சராசரி நிலையிலிருந்து ஒரு உயர்நிலையில நம்ம பார்க்குறோமோ, அவங்க ஹீஸ் அன் எஸ்டீம்டு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் இங்க என்னை விட, இது இங்க இங்க ஈகோவே கிடையாது. ஈகோ இல்லாம என்ன உண்மையிலே எப்போ அந்த ஆத்ம தரிசனம் கிடைக்குதோ, ஆத்மத்துக்குள்ள செல்ஃபுக்குள்ள நான் பயணிச்சிருக்கணும், இன்ட்ரோஸ்பெக்ஷனுடைய உச்ச கட்டத்துலதான் இந்த செல்ஃப் எஸ்டீம் நம்ம பூஸ்ட் ஆக, த ரியல் செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது போலாங்க. This is supposed to be the last but one slide. அப்போ இதற்கு வழிவகுக்கக்கூடியது எது அப்படின்னா, நம்மளுடைய அனைத்து விதமான பயிற்சிகளும். பொதுவாக நம்மளை எங்கே அடையாளப்படுத்தி நாம் சிக்கி இருப்போம்னா, அதான் சரியான வார்த்தை, சிக்கி இருப்போம்னா, இந்த பஞ்ச கோஷங்களில் எங்கே வேணால் நம்ம மாட்டியிருக்கலாம். கோஷங்கள் நமக்கு தெரியும், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இதற்குள்ளே தான் நம்ம எங்கேயாவது நம்மளை அடையாளப்படுத்திட்டு, ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். அன்னமயத்தில் ஒரு அடையாளம், இந்த இந்த உடலுக்கு ஒரு ஒரு பெயர் கொடுக்கணும் இல்லையா. பலவேறு தோற்றங்கள் இருக்கு, ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு ஒரு பெயர் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த உடலுக்கு, இந்த ரூபத்துக்கு, ஒரு தோற்றத்துக்கு ஒரு பெயர் வேணுங்கிறதுனால ஐடென்டிஃபை பண்ணணுமே, அதுக்காக ஜெயலலிதா பிராணமயம், பிராணமயத்துல இந்த உயிர் சக்தி இயக்கம் அதை சார்ந்தது, அது அதுல நம்மள அடையாளப்படுத்திட்டு இருப்போம். அடுத்தது மனோமயம், மனோமயம் தான் நம்மளுடைய குணங்கள். ஐ ஆம் சோ அண்ட் சோ பர்சனாலிட்டி, ஐ ஆம் சோ அண்ட் சோ, நான் இதை பண்றேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், நான் இவ்வளவு அமைதியான நபர், இல்லை நான் இவ்வளவு சாந்தமான நபர், நான் ஒரு நான் ஒரு யோகி, நான் ஒரு அருள்நிதி, அப்படி இதெல்லாமே இந்த மனோமயத்திலையும். விஞ்ஞானமயம், ஐ எம் சோ அண்ட் சோ, நம்மளுடைய கல்வி தகுதி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அறிவு சம்மந்தப்பட்டது எல்லாமே, அறிவினுடைய உயர்வுக்காக நம்ம எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் விஞ்ஞானமயத்துல வரும். கூட ஒரு ஒரு கட்டம் வரையும் தான், அதையும் தாண்டி நம்ம போக வேண்டியது தான் இருக்கும், ஆனந்தமயத்தையும் தாண்டியும். ஓகே, ஆனந்தமயம் எப்போ அப்படின்னா, த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், நான் இதையெல்லாம் கடந்து நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த இந்த கோஷங்களெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு நபர் நானு அப்படின்னு நான் நினைச்சிட்டேனா, நான் தினந்தினம் துரியாதீதம் செய்யக்கூடிய ஒரு நபர் நானு அப்படின்னு நான் நினைச்சிட்டேனா, இவ்வளவுதான் சர்வீஸ் பண்ணக்கூடிய நான் ஆள் நானு அப்படின்னு நான் நினைச்சிட்டேனா, அங்கேயும் கூட ஆனந்தமயத்தினால ஒரு ஐடென்டிட்டியில தான் நான் நிற்கிறேன், அடையாளத்துலதான் நிக்கிறேன். அதையும் நம்ம கடந்து போகணும், அடையாளம் அற்று போகணுங்கிறது தான் நம்முடைய யதார்த்தம். சுத்த வெளிக்கு எந்த அடையாளமும் கிடையாது, தனக்கு எந்த அடையாளத்தையும் வைத்துக் கொள்வதில்லை இறைநிலை. அப்போ இறைநிலையினுடைய ஒரு கூறு, நாம் மீண்டும் நாம் இறைநிலையாக மாற வேண்டுமானால் அடையாளங்களை கடந்து, அடையாளங்கள் அவசியம் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வெளிப்புற தோற்றத்துக்கு அது அவசியம்தான். ஆனா நான் என்னிலேயே எழுதுவதற்கு அடையாளங்கள் அற்று போனால்தான் அங்க எழுத முடியும். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால்,
உவப்பையில் அதனை உவந்து உவந்து செற்று களைந்து பசையற்றால் செற்று களையணும் எல்லாத்தையும் களைந்து பசையற்றால் பசையற்றால் அங்கதான் இருக்கு எவ்வளவு எவ்வளவு நம்ம ஒட்டி இருக்கிறோம் எந்தெந்த அடையாளங்களோட நம்ம போய் ஒட்டி இருக்கிறோம் எவ்வளவு அடையாளங்களை நம்மளோட ஒட்டி வச்சிருக்கிறோம் அந்த பசைய அற்று போனா மட்டும்தான் அப்போதே வீடு அங்கேயே வீடு அப்போதே வீடு அதுவே வீடு வீடாகவே எவ்வளவு அழகான ஒரு பாடலுங்க ஒரு ஒரு சித்தரனுடைய உணர்வு ஒரு மகான் ஒரு தன்னை உணர்ந்தவர்களுடைய உணர்வு தான் இப்படி இந்த நாலு வரிகளாக வெளிப்பட்டது அடையாளங்கள்ல இருந்து எப்படி நம்ம களைஞ்சு அதை தூக்கி வெளியே எரிஞ்சு ஒட்டி இருக்கிறத தள்ளிவிட்டு வெளியே வரணுங்கிறது அவ்வளவு அழகா அந்த நான்கு வரிகள்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறது இது நல்ல ஒரு கிளாஸ் பொருள். இந்த கிளாஸ் பொருளை எப்படி நம்ம கையாளணுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஒரு மன்னன், அவரு உயர்ந்த மன்னன், ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு கண்ணாடியிலான ஒரு பொருள் அது. ரொம்ப சேஃபா வச்சு ஒரு ட்ரெஷரா அதை பாதுகாத்துட்டே வர்றாரு. அவருக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. அதை எடுத்து தினம் தூய்மைப்படுத்தி, ஏன்னா அவ்வளவு புனிதமா அதை கருதுறாரு, அதனால அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அதை சேஃபா அதை வச்சிருவாரு சேஃப்ல. அப்படி அதை ஒரு நாள் எடுத்து அதை தூய்மைப்படுத்துறதுக்காக எடுத்து எடுத்த போது லேசா அது கையில இருந்து அதை நழுவிடுச்சு நழுவிடுச்சு விழுந்தா முடிஞ்சது கதை, அதனுடைய கதை முடிஞ்சது. ஆனா அத விழறதுக்கு முன்னாடி கையில பிடிச்சிட்டாரு, ஏந்திட்டாரு, அழகா அது நழுவ இருந்ததை எடுத்து வச்சுட்டாரு, மறுபடியும் பத்திரமா வச்சுட்டாரு. ஆனா அது அந்த இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறமா தனியே ஆராய்ச்சி செய்து பாக்குறாரு. அந்த கொஞ்ச கால நேரம், அந்த சன நேரம் என்ன ஆச்சுங்கிறத ஆராய்ச்சி செய்யறாரு. அந்த கொஞ்ச நேரம் அவர் அவராவே இல்லை, அதுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்தாருதான், ஆனா அவர் அவராவே இல்லை. அவ்வளவு பதப்பதப்பும் தன்னை மிஞ்சி அப்படி போய் தான் தானா இல்லாம இருந்தத அவரால உணர முடிஞ்சது. எதுக்கு அப்படி என்ன, இதுல என்ன ஒண்ணும் பெரிய இல்லை, நம்மளை விட வேல்யூவான ஒரு பொருள் என்ன பெரிய இருக்க முடியும். அப்படி என்னையே அது வந்து சீர்குலைய வைக்குதுன்னா அப்படி அது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வந்தது. தன் கண் முன்னாடியே தானே என்ன செஞ்சாரு, அதை எடுத்து போட்டு உடைச்சிட்டாரு. அந்த உடைத்ததுக்கு அப்புறமா இருந்த ஒரு நிம்மதி இருந்துச்சு இல்லையா, அவரால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஸோ இதே மாதிரிதான் நாம பல அடையாளங்களை சேர்த்து வச்சுட்டு அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு அதை தூக்கி தூக்கி வச்சுட்டு போத்தி போத்தி வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறோம். அது அது எல்லாமே நம்மளுடைய ஆக்சுவலி நம்மளுடைய உண்மையான அடையாளத்தை நம்ம எழுதிட்டோம்னா அடையாளமற்று போவதை நோக்கி நம்ம போய் அடையாளமற்று போயிட்டோம் அப்படி அப்படின்னு சொன்னோம்னா எதெது நமக்கு தேவையோ எந்தெந்த காலகட்டங்கள்ல தேவையோ அதை இறை தானாவே நமக்கு வழங்கிட்டு இருக்கும். நாமளே இறைவனா மாறினதுக்கு அப்புறம் என்ன பெரிய தேவை இருக்க போகுது நமக்கு இல்லையா. சோ அதுதான் இந்த அடையாளங்கள்ல இருந்து அடையாளமற்று போவதற்கான ஒரு முக்கியத்துவம் என்னங்கிறத சிக்னிபிகன்ஸ் இதுதான். இத ரொம்ப அழகா சுவாமிஜியும் பல வேறு டெக்னிக்ஸ் மூலமா நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு, துறவு, துறவுக்கான டெபினேஷனும் கொடுத்து, தற்சோதனைன்ற ஒரு அற்புதமான பயிற்சியை நமக்கு கொடுத்து, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா பயிற்சி, என்ன மாறா இதெல்லாம் ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யாருன்னு பயிற்சி கொடுத்து, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நமக்கு மன வலிமை வேணும். அந்த மன வலிமைக்கு, மனோசக்திக்கு, மன ஆற்றல் கூடுதலுக்கு தியானத்தை தவிர அகத்தவத்தை தவிர மார்க்கம் இல்லைன்னா அகத்தவத்தை கொடுத்து, உயிர் சக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். உயிர் சக்தியை உயிர் வளப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு காயக்கல்பமும், இந்த உடலை பேணுவதற்கு உடற்பயிற்சியும் ரொம்ப அழகா நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதற்குள்ள நம்ம ஊறும் போது நம்ம அடையாளங்கள்ல இருந்து அடையாளம் ரியல் அடையாளம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அடையாளம் மற்றும் நிலைக்க முடியும். அது சாத்தியம்தான். இப்படி ஒரு குருவை மகானை குருவா நம்ம அடைஞ்சிட்ட பிறகு சாத்தியம் இல்லாத இல்லாதது ஒன்றும் இல்லை இல்ல ஐயா. மறுபடியும் அந்த பாடலுக்கு போலாம் ஐயா, பாடலுக்கான ஸ்லைடுக்கு போலாம். பறவைகளின் காலடியை பார்க்க முடியாது,
ஆகாயத்தில் அந்த இந்த ஸ்லைடு இந்த ஃபுட் பிரிண்ட் ஸ்லைட்லயும் பார்த்தோம்னா இதை முடிச்சுட்டு அதுக்கு போவோம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நம்ம ஆகாயத்தில். துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. இதற்கு காரணம் ஏன் பார்க்க முடியாது ஏன் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அடையாளம் அற்று போனவங்க அவங்க. ஐடென்டிட்டின்னு அவங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. செற்று கலைந்து பசையற்று போனவங்க அவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்க முடியும்? அதனால அடையாளத்துல இருக்கிறவங்க அடையாளத்தையும் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்க, வெளிப்புற அடையாளத்துல இருக்கிறவங்களால அப்படி அடையாளம் அற்று போனவங்களை எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளால அதை உணர்ந்துக்க முடியாது. அவங்கள உணர்ந்துக்கணுமானா அதை தெரிஞ்சுக்கணுமானா நம்மளும் அந்த நிலை எய்துறோமானா ஞானியாக மாறுறோமானா ஞானத்துல ஊறுறோமானா அது சாத்தியம் சாத்தியம் அப்படின்னு இதோட நான் இதை ரிலேட் பண்ண நினைக்கிறேன். அது சரியா வரும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட்ல போனாங்க. அடுத்த ஒரு ஸ்லைட் இந்த பிக்சர்ல பாருங்க. ரெண்டு டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த பக்கம் நம்மளுடைய ஃபுட் பிரிண்டினுடைய அடையாளம், இது வந்து மேல்புறமா நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அடையாளங்கள். உலகாயத வாழ்க்கைக்காக மட்டும் அது இந்த சமுதாயம் என்ன எப்படியாவது அடையாளப்படுத்தி என்னை கூப்பிடணுமே, அதுக்கு ஒரு பேர் வேணுமே, அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணுமே, அதுக்காக ஒரு அடையாளம் அவசியம்ங்கிறதுக்காக. நம்ம நல்ல ரைப் ஆகி மெச்சூர் ஆயிட்டோம்னா நம்மளுடைய அடையாளம் தெரியாது, இந்த மாதிரி மாறிடும். லெஃப்ட் சைட்ல பார்த்தோம் அதுதான் அந்த கோர், த எசன்ஸ். அதற்கு எல்லா பயிற்சிகளும் நம்ம கைவசம் இருக்கு. தொடர்ச்சியா செய்வோம், குருவோட இணைந்திருப்போம், குருவிலேயே கலந்திருப்போம். குரு நினைவும் குரு சிந்தனையும் என்றென்றும் நம்மளுடைய பயணிக்கட்டும். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் நமக்கு துணையாய் வழியாய் காப்பாய் அமையட்டும். இந்த இணைப்புல இப்போ இணைந்திருந்து இவ்வளவு நேரம் பொறுமையா கூட இணைந்திருந்ததற்கும் கேட்டுட்டு இருந்ததற்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும், திருவள்ளூர் மண்டலமும் மண்டலத்தை சார்ந்த அனைவருக்கும், இதுக்கு துணையா இருந்த ஜம்புலிங்கம் ஐயா, இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதும் ஐயா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சப்போர்ட்டிவா இருந்த அனைவருக்கும் நன்றியை காணிக்கையாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி அம்மா, நன்றி அம்மா. மிக மிக சிறப்பான ஒரு தத்துவம். இந்த தத்துவம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அடையாளங்கள் இருக்கிறது, இந்த அடையாளங்கள்